நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படி தான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்காது என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். யூடியூப்பில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சோலோ கிரியேட்டர்ஸ் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அதாவது இவங்களுடைய பேரை சொன்னாலே ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கத்திலே இருக்காங்க. அவங்க வேற யாருமே இல்லை, விஜய் அர்ச்சனா தான். இப்போ விஜய் அர்ச்சனா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக் இஷ்யூலாம் இருக்குல்ல, அதை பற்றி நிறைய க்வெஸ்சன்ஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே நிறைய பேர் ஓல்ட் ஸ்டோரி என்னன்னே தெரியாம அபியூசிவா பேசுறாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நான் அந்த ஸ்ட்ரைக்க பத்தி லைவ்ல சொன்னதுக்கு அப்புறம் யாருக்கும் எந்த ஒரு பிரைவசி கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, ஸ்ட்ரைக்கும் கொடுக்கல. அதுல குறிப்பா ரெண்டு யூடியூப் சேனலோட ஐடியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் யாருக்கும் ஸ்ட்ரைக் கொடுக்கல, யாரோ இதை வச்சு பிளே பண்ணிட்டு இருக்காங்க, யாரோ தப்பா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, இது எல்லாமே போய் டோன்ட் பிலீவ் த ரூமர்ஸ் சொன்னதை தொடர்ந்து பிளீஸ் எல்லாருமே இந்த வெறுப்பை ஸ்ப்ரெட் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. எல்லாரும் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுங்க. நம்ம எல்லாருமே கோவிட்க்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையை அப்பவே நான் சார்ட் அவுட் பண்ணிட்டேன், திரும்ப திரும்ப இதை பத்தி எடுக்க வேணாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அர்ச்சனா. அர்ச்சனா இந்த போஸ்டர் 22 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போட்டிருக்காங்க. அவங்களுடைய போஸ்டுக்கு அப்புறம் இப்போ எம்ஜி நேத்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோல சோலோ கிரியேட்டர்ஸ் வெர்சஸ் கார்பரேட் இதை பத்திலாம் பேசியிருந்தாரு. இந்த பஞ்சாயத்து எவ்வளவு நாள் இப்படியே போகும், இது எல்லாத்துக்கும் நான் தீர்வு தரேன், இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை யாருக்கும் வராதுன்னு நம்புறேன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு எம்ஜி. எம்ஜி என்னவோ ரொம்ப நம்பிக்கையா தான் அந்த வீடியோ ஷேர் பண்ண. ஆனா இப்போ அவருக்கே இந்த நிலைமையான்னு சொல்ற அளவுக்கு தான் அவரோட நிலைமை மாறி இருக்கு. ஆமாங்க, இப்போ அவருக்கு பிரைவசி வயலன்ஸ் அப்படிங்கற ஒரு ரைட்ஸ் வந்திருக்காம். அது யார் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லல, ஆனா அது ஒரு பர்சன் தான் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த பர்சன் யாருன்னு யூடியூப் என்கிட்ட சொன்னதோ நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி தான் அந்த இடத்துல நீங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவர் என்ன விளக்கம் கொடுத்திருக்காருன்னா, அந்த இடத்துல நான் பேரே யூஸ் பண்ணியிருந்தா கூட அது எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா யூடியூபுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் இருக்கு, அந்த டூல்ஸை நம்ம பிரேக் பண்ணினா மட்டும்தான் காப்பிரைட்ஸ் வரும். அப்படி இருக்கும்போது நான் அந்த இடத்துல பேரே யூஸ் பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதனால இந்த ரைட்ஸால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, சேனலுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, யாரும் பயப்படாதீங்க. இப்படி அவர் சேனல்ல வந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூவை கூட ஒரு வீடியோவா ஷேர் பண்ணதை தொடர்ந்து அவரு சோலோ கிரியேட்டர்ஸ்க்குலாம் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அதாவது நீங்க எல்லாருமே புதுசா என்ட்ரி கொடுக்குறீங்க, இல்ல நான் தனியால மேல வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த யூடியூப் ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. இங்க யாரும் யார் பேரையும் சொல்லக்கூடாதுன்ட்டு எந்த ஒரு சட்டமும் சொல்லல, அதே மாதிரி யாரும் யாருக்கும் கமெண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு எந்த சட்டத்திலையும் இல்லை. ஆனால் அது எல்லாமே ஒரு லிமிட் தான். அந்த லிமிட்டை தாண்டும் போது தான், அதாவது ஒரு விஷயத்துக்கு வரம்பு மீறும் போது தான் அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறும். அதனால சோலோ கிரியேட்டர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ரூல்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க, டூல்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்கன்னு சொல்லி முடிச்சிருக்காரு எம்ஜி. இப்போ நம்ம நாடு இருக்கிற நிலைமைக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்குந்தாங்க சொல்ல முடியும். இது எல்லாத்துக்கும் யார் எப்போ முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்க, இதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அர்ச்சனாவோட இந்த பதிவு அண்ட் எம்ஜிக்கு யார் ஸ்ட்ரைக் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறீங்களோ அதை பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ எல்லாரும் சேஃபா இருங்க, அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் வீடியோஸ் உடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.